எந்த பொருள்னால நமக்கு இன்பம் வருதோ அந்த பொருள் நமக்கு இல்லாம கிடைக்காம போயிடுச்சுன்னா ரொம்ப துன்பம் வந்துடும். ஆனந்தம்ன்றது அப்படி இல்லை. ஆனந்தம்ன்றது உள்ளே நம்ம உள்ளத்துலேருந்து பொங்கி வர ஒரு தன்மை. நம்ம ஆனந்தமா இருக்கிறப்போ நமக்கு எது தேவையில்லை. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் தூக்கம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன இல்லைனாலும் நமக்கு நல்லாவே இருக்குது. ஆனந்தத்தினால விடுதலை வரும், இன்பத்தினால சிக்கல் வரும்.